தம்பி. ஐயா, எவ்வளவு நேரம் தான் என் கைய புடிச்சிட்டு இருப்ப? என்ன பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. யார ஒன்ன தப்பா நினைப்பாங்களா? பர்ச போட்டுட்டு பேரஞ்ச மாதிரி நிக்கிறிய, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பர்ச எடுத்து கொடுத்துருந்தா விட்டவனுக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கோம், உனக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கோம். இப்ப டூ லேட். ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியாப்பா? நன்றிமா, ஏமா, தாயே. இப்படிதான் தைரியம் இல்லாத பசங்க. பாண்டிபஜார்ல மாமரத்துக்கு அடியில மன்னார் சாமி ஒரு கிளிஜோசிக்காரன், அவனை போய் விசாரிச்சா குத்து மதிப்பா அட்ரஸ் சொல்லிடுவான். குத்து மதிப்பா? சார், உங்க சண்டை அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ச போடுங்க சார். பிச்சையா சோறு கேப்பாங்க, பணம் கேப்பாங்க, பர்சு கேட்கற ஒரே ஆளி வந்தாண்டா சார். உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ச போடுங்க சார். இப்ப போனாதான் டிக்கெட் கிடைக்கும். சூப்பர் மலையாள படம் போட்டிருக்கான், நீங்களும் வரீங்களா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போடுறேன். எடுத்துங்க சார், என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்ன பத்தி கேட்கறது, என்ன பத்தி கேட்டேன்? போன ஜென்மத்தில் நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்வாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துதான். ஓ, இந்த வாத்தியத்தை கூட முடிச்சு பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதா உழல். ஆமா, ஓட்ட இல்ல உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி மேஜர் ஜெகநாத் ரிட்டையர். என்ன பார்த்தா ரிட்டையர் ஆன மாதிரி தெரியல. தெரியல, உடம்பு அவ்வளவு ட்ரிம்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் பையனோட ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்தோம், ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல் ரைட். உன்ன கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க, பார்த்து பிடிச்சிச்சுன்னா சட்டு புட்டு பேசி முடிவு பண்ணிடலாம். நோ, பொண்ணை கூப்பிடுறது, நமஸ்காரம் பண்ண வைக்கிறது, வீணா வாசிக்க சொல்றது, சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடுறது, அதெல்லாம் இங்க நடக்காது. இது ஒரு வித்தியாசமான இடம். பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால மாப்பிள்ளைய ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும். தாராளமா கேளுங்க. என் பையன் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான். நேத்து கூட டிவியில கிஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்களா? அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். கிஸ் ப்ரோக்ராமா? ஓ, யூ மீன் குயிஸ் ப்ரோக்ராம். அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சுலபமா பதில் சொல்லிட்டு ரெண்டு ஃபெனைல் பாட்டில் 4 சோப்பு கட்டிய பரிசா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அது இங்க நடக்காது. நான் கேட்க போற கேள்விக்கு நல்லா யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லணும். கேக்கட்டமா? தாராளமா கேளுங்க. இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள் சார், கடவுள் இருக்கார். கடவுள் இல்லாட்டி பொழுது விடியாது, பொழுது சாயாது. நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்றதே பெரிய பாவம் சார். ஒரு விஷயம், எவன் கடவுள் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள. அவுட் சார். இது நல்ல சம்பந்தம், இதை விட்டு அவுட் போங்க. அப்பா போயிட்டாங்களா? அனுப்பிச்சுட்டேனே. இப்படி எத்தனை பேர் அனுப்பிச்சிருவீங்க? கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சு கொண்டு வரேன் பாரு. எப்போ? 50 வருஷம் கழிச்சா? விளையாடாத. நீ ஒழுங்க ஏறிய கட்டியா? புடி புடிக்கிற ஒழுங்க ஏறு. வாங்க தம்பி, வாங்க. ஐயோ, பார்க்க வந்துருச்சு. ஏங்க, எப்பவாவது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறிருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. பாத்துங்க, ஏறு. தப்பிச்ச, ஏறு. ஏங்க, கீழே எதை பெருசல் கட்டுற மாதிரி இருக்கு? இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிக்கிறார். இது அவரோட குருநாதர் வீட்டுக்கு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதரோட ஃப்ளூட் இவர் வாசிக்கிறார். குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையா ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்கீங்க. சின்ன சின்ன சொன்னீங்க. யாருக்கு இல்ல? ஏய், மணி 12 ஆகுதா, இன்னும் ஊதிட்டு இருக்காடா. பேய்கள் நடமாடும் நேரம், அவ வாசிக்கிட்டு ஃப்ளூட் மாதிரியா இருக்கு, சாவுக்கு சங்கூதர மாதிரி எல்லாம் இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சா நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ அவ இம்ச தாங்க முடியல.
என்னமா வாசிக்கிறீங்க? கூட்டு மகாலிங்கமா இப்படி வாசிதே இல்லைங்க? நீங்க பெரிய லிங்கங்க, எவ்வளவு நேரம் நீங்க வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே, என்ன பண்ணீங்க? சிகரெட்டா அரைச்சு இதான். இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரே அடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பா வர பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து எத்தனை வாக்கு போட்டுருவாங்க? நாலு. இந்த ஓட்டையில ஊதுறாருங்க, இந்த ஓட்டையில மூச்சு போயிட்டு. அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்பிடுது, புதைச்சிட்டான். அட பாவிங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல? இன்னைக்கு தானே உங்களுக்கு அரை பண்ணி எனக்கு தெரியும். தம்பி நீங்க நல்லா இருக்கணும், சுப்பாவது சொன்னீங்களே. கேங்க, இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்ல, இதுல நீங்க அந்த புள்ள அவளை தொடக்கூடாது. தொடவே மாட்டோமா? தொடவே மாட்டேன். இந்த கலை அழிஞ்சிடாதுங்க. இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறீங்க, எழுந்து போற போல நீங்க. இல்ல, ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை போல போல வாழ்க்கைக்கு. அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் தொடங்கலான்னு மரியாதை போய் உள்ள. அது போதும், போறா. எப்போ? தம்பி நல்லா ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு நகை போட போறீங்க, எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு முக்கியம் இல்ல, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்ல, அதான் முக்கியம். தரவர நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க அசத்திரம் அசத்தி. வணக்கம் ஐயா. இருக்கிறாங்களா? வெளியூர் போயிருக்காங்க. என்ன விஷயம்? மாப்பிள்ள வீட்டார் வந்து இருக்கிறாங்க, பொண்ணை பாக்க. உட்காருங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க. பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலையில இருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உங்க குடும்பம் நல்ல குடும்பம் கேள்விப்பட்டுதான் உங்களோட சம்பந்தம் வச்சுக்கலாம் வந்திருக்கோம். பாருங்க, பையன் இங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க கேளுங்கம்மா, என்ன வேணாலும் கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நான் கேட்க போறது ஒரே கேள்வி, இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? இது என்னமா கேள்வி? இந்த கேள்விக்கு அவசியமே இல்ல. அப்படின்னா? அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இருக்குன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம். எங்கடா கரெக்டா தான சொன்னாரு? என்னது கரெக்டா சொன்னானா? யோ தரகு, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த மரியாதையா நீங்க கூட்டிட்டு வெளிய போயா? எங்கிட்டயே கடவுள் இல்லன்னு சொல்றீங்களா? வாங்க வாங்க, எடுத்துக்க. என்ன சீட்டு? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா? அப்படியா? ஆமா, ஆர்கே பிரஸ்ல மாசம் 1000 ரூபாய், நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இது கேக்கும் போது ஒண்ணு விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லையே, மாமா சொன்னது மறந்துட்டியா? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்ட, அதுக்கப்புறம் என்ன? என் கல்யாணம் தானே? ஓ, அதான் மறந்தே போயிட்டே. மாமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? நீங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம்? வீட்டுல வேலை? ஓ ஐயோ, இப்பதானே சாப்பிட்டேன். உங்ககிட்ட ஸ்வீட் இருக்க. நீங்க எது சொல்றீங்க? நீ எதை நினைச்ச? நீங்க எதை நினைச்சீங்க? என்ன சித்த குழம்பு போச்சா? அப்ப இதெல்லாம் கனவா? கனவு அந்த ரேஞ்சு போயிட்டு நீங்க பின்ன போகாம. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ, நல்லா விசாரிச்சீங்களா? அவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது. கிடைச்சிச்சு மாமா, ஆர்டி பிரஸ்ல 1000 ரூபாய் சம்பளம். பிரஸ் போறேன் நான் சொன்னேன். என்ன எல்லாம் பழைய டிசைன் இருக்கு, இதுல என்ன புது டிசைன் இருக்கா? இல்ல, இந்த பையனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? ஆமா, வேலை வேணும்னு கேட்டான், பிரஸ்ல வேலை கொடுத்துருக்கேன். இவன் எனக்கு தெரியுங்க, இந்த பையன் பாருங்க, இதுக்கு முன்னாடி 3 கம்பெனில வேலை பார்த்தான். முதல் கம்பெனில வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே முதலாளி அவுட்டு, ரெண்டாவது கம்பெனில வேலைக்கு சேர்ந்த 2வது நாள் முதலாளியோட சம்சாரம் அவுட்டு, ஏன்னா முதலாளி ஏற்கனவே அவுட்டு. 3வது கம்பெனிக்கு டிஃபரெண்ட்டுங்க, இப்ப கம்பெனியே இல்ல, எரிஞ்சு சாம்பலா போச்சு. அந்த கஷ்டம் தாங்காம முதலாளி குடும்பத்தோட சூசைட் பண்ணிட்டு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த பையனுக்கு நீங்க வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா யுவர் கிரேட். கையா உண்மையிலே எனக்கு எல்லாம் தெரியாது. பதட்டப்படாதீங்க, இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கணும், உட்காருங்க உட்காருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சேன், ஒன்னும் தப்பு இல்ல. நல்ல பையன், கொஞ்சம் கூட சம்பளம் போட்டு வேலைக்கு வச்சிங்க. நல்ல பையனா? ஏமன் தம்பி, ஏமன் அவன். அதான் வந்து. ஆமா தம்பி, ஏமன் சதீஷ் அவன் பேரு. இதெல்லாம் கவனிக்கலையே? இதெல்லாம் கவனிக்கணும், நெத்தியில பட்டாடிச்ச மட்டும் போறாது, உள்ள தீங்க பண்ணுங்க. தம்பி நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் தம்பி, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. நான் உள்ள வந்துட்டல, இனிமே எல்லாம் டேர்னிங் பாயிண்ட் தான். எம்என் சதீஷ். என்னாச்சு?
ஊர்ல இருக்கிற ஒரு கம்பெனி விடாம ஏறி இறங்கிட்டான். ஒருத்தனும் வேலை தர மாட்டேங்கிறான். எல்லாம் அவனால வந்தது. அதான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பிரச்சனை எவ்வளவு என்ன பத்தி தப்பா வச்சு வச்சானு. அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்தா வரேன். அவங்களுக்கே யாரும் தெரியல, ஆனா அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பாக்கும்போது நம்ம அத்தானா இருக்கும் சந்தேகமா இருக்கு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவருக்கே உன் வேலையை கெடுக்கணும். அதான் எனக்கும் புரியல. காமாட்சி அம்மா, நான் எடுக்க போற படத்தினுடைய கதையை சொல்ல போறேன், அதை வெற்றி படமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. முனுசாமி திருவிளையாடல் படம் பாத்துருக்கீங்க? சின்னச்சாமி தில்லானா மோகனம் பாத்துருக்கீங்க? எங்க வீட்டு பிள்ளை அதுவும் பாத்துக்கல? சகலகலாவல் பாத்தாச்சு? அண்ணாமலை அஞ்சு வாட்டி பாத்தாச்சுல? சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இருக்காது. ஏன்னா நான் எடுக்க போற படத்தினுடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்ப நான் அந்த கதையை சொல்ல போறேன், நீங்க ரெண்டு பேரும் இது மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கதையை என்கிட்ட கேட்டு வேற என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பண்ணுங்க. சத்தியம் சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நம்புறீங்க, கவுச்சிராதீங்க. என் கதையில டைட்டில் முடிஞ்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ள குதிரையில வர்றா. டக டகா டக டகா. அண்ணே ஏற்கனவே வெள்ள குதிரையில வந்துட்டாரு அண்ணே. சரி, கருப்பு குதிரையில் வருகிறார். கருப்பு குதிரையில வந்தாச்சுல? குதிரையை விடு, நடந்து வர்றார். இப்ப என்ன பண்ணுவா? புதுமையா இருக்குதுல்ல, அசத்திட்டீங்கல்ல. ஏண்டா நடந்து வர்றது புதுமையா? இந்த மாதிரி எத்தனை பேரை கவுச்சிருப்பீங்க அண்ணே? அந்த நிஜமாவே ரஜினி ஸ்டைல நடந்து வர்றது யாரு? வேற யாரும் இல்ல, என் பையன் தான். பட்டணத்துல இருந்து வர்றான். நீதி கதை சொல்லுங்க. கதை சொல்ற மூல இல்ல, நாளைக்கு வாங்க. யோ, இந்த கதையை யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிருக்கீங்க, நம்புங்க. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு அதை வேண்டாம். இந்த மாசம் அப்பா பணம் எடுத்து வந்துட்டியா? எக்ஸாம் முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். பரீட்சை அப்படி எழுதி இருக்க. என் முன்னாடி உட்கார்ந்த ராமசாமி ரிசல்ட் பொறுத்துதான் என் ரிசல்ட். இதே விஷயத்தை வச்சு நான் ஒரு சப்ஜெக்ட் எழுதி இருக்கேன். சோமோ கீமு ரெண்டு மாணவர்கள். ஐயோ ஆரம்பிச்சாரே, நான் வரேன். அந்த மாணவர்கள் இந்த காலத்துல பெத்த பிள்ளை கிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு தான் கதை சொல்லணும். ஏன்னா யார நம்புறதுன்னு தெரியல. சோமு கீமு, இந்த கதைக்கு யார கதாநாயகனா போடலாம்? வணக்கம் சார். வணக்கம். உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னையா? ஆமா சார், அருமையான கதை ஒண்ணு உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கேன், அதுல நீங்க நடிக்கணும் சார். எனக்காக கதை எழுதாதீங்க, மக்களுக்காக, மக்கள் சமுதாயம் நல்லா இருக்குங்களுக்காக நல்ல கதை எடுங்க. நான் நிச்சயமா நடிச்சு தரேன். தேங்க்யூ சார். இப்ப எல்லாம் மக்கள் உங்க பக்கம் வந்துட்டு இருக்காங்க சார். வணக்கம். சரி சார். உடம்பு இப்படி வச்சிருக்காரு, என்ன சாப்பிடுறாரு? கரெக்ட். ஏய் ஏய் ஏய், எப்படா வந்த? ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டு நாள் ஆச்சா? எங்க தங்கியிருந்த? பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்டா? என்னடா ஓடுற நீ? ஓடல மாமா. அண்ணா மாமாவா? டேய், நான் உங்க அப்பன்டா. என்ன மன்னிச்சு சித்தப்பா. ஏய், என்னடா உங்க சித்தப்பா? அதானே எனக்கும் புரியல. சின்னையா, ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். மச்சானா? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மாசா மாசம் ஒழுங்கா பணம் பேச்சுனடா. அது பணக்குறை இல்ல, மனக்குறை பிரிப்பா. மனக்குறையா? என்னடா மனக்குறை? என் மனசு திருந்து போயிருச்சு. ஏய், யாரா திருந்தது? அவதான் தாத்தா. அவதான் தாத்தாவா? டேய், புரிஞ்சுதா? என் பையனே, என் தங்கச்சி பொண்ணு சுத்தமா வளர்க்க. என்ன ஒரே அடியா இழைச்சிட்ட? என்ன பண்றது, ராப்பகலா படிப்பு படிப்பு படிப்பு. ஏமா, இந்த பொண்ணு அதுவா? அந்த பொண்ணு பேரு சாந்தி. அதோ பக்கத்துல போறாரு. அது அவளோட அப்பா மிலிட்டரியா இருந்தாரு. நம்ம ஊர்ல நிலம் வாங்கினாங்க. அந்த பொண்ணு படிப்பும் முடிஞ்சு போச்சு. இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, வந்துடுறேன். என்னடா அவசரமா போற? ஏய், பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சுன்னு சொன்னா பழசு, வாயில விழுந்துருச்சுன்னு சொல்றதான் புதுசு. நம்ம எங்கேயோ தேடிட்டு இருந்தோம் சாந்தி. அவன் எங்க கிராமத்துல தான் இருக்கா. உடனே பண்ணுவா. சக்சஸ் சக்சஸ் சாந்தி சாந்தி. என்னடா இது, சாந்தி சாந்தி ஆடுறான்? எல்லாம் உன் தங்கச்சி பொண்ணு நினைச்சுட்டேன். டேய், என் தங்கச்சி பொண்ணு சரசிடா, இவன் சாந்தி சாந்தி கத்துறான். இல்ல மாறாளி, சாந்தி மூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க சொல்லி சூசகமா சொல்றாரு. டேய், என்னடா ஆச்சு? வந்ததும் வராதுமா எங்க பரப்பிட்ட? ஏண்டா, உன் கல்யாண விஷயம் என்னடா ஆகுறது? அது விஷயமா தான் போறேன். ஓஹோ, என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறியா? என் வருங்கால காதல் வீட்டுக்கு போறேன். வருங்கால மனைவி தான் கேள்விப்பட்டிருக்க. இவன் வருங்கால காதலிங்கிறானே, பெரிய குழப்பமா இருக்கு. இதே குழப்பம் தான் எனக்கு இருக்கு. அதை கிளியர் பண்ணிக்க தான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சரசுக்கு வேணும்னா நீங்க, நான் வேணும்னா எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. என் சாந்தி என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு கேட்டு நான் முடிவு சொல்றேன். ஒரு மாசத்துல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், முடிக்க முயற்சி பண்றேன். சரி, இன்னைக்கு மே 16,
ஜூன் 15 முடியலையானால் நான் சொல்ற சரஸ்வதா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதமா? சம்மதம். ஏன்னா நீங்க வருஷத்துக்கு சொல்ல இதுக்கடையில ஏதாவது தில்லுமுள்ளு பண்றதோ எங்க காதலை முறியடிக்கிறதுக்கு சதி திட்டம் பண்றதோ கூடாது. இதுக்கு நீங்க சம்மதமா? சம்மதம். இங்க தனபால் வீடு இல்லைங்க? அதான் தனபால் வீடு. அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க? உள்ள போய் கேளு. முடிஞ்சு போச்சு அப்பா, பரிச்சு எழுதிட்டு வர்றேன்னு சொன்னான். சொன்னவன் வர்ற வழியில கேட்டுல வந்து செத்து போயிட்டாரு. சாகுற வயசாயிருது. நம்மளெல்லாம் அனாதையா விட்டு போயிட்டான சார். பரிச்சு எழுதிட்டு முன்னாடி போறேன், நீ பின்னாடி வரணா. முன்னாடியே போயிட்டான சார். யார் நீ? செத்து போயிட்டான உங்க பையன் தனபால். அவன் உயிர் நண்பன் சார். உயிர் எப்படி சார்? ஐயா, நீ நினைக்கிறபடி உண்மையிலே சாகுற. என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல ஒண்ணு செத்து போச்சு. பாத்திரமா? ஆமா, அத தத்ரூபமா சொல்லிக்கிட்டு அந்த நேரம் நீ வந்துட்ட. உட்கார் கேளு. கிணத்துல வந்து நோண்டி எடுக்கும் போது நாரிடுச்சு. எப்ப வந்த? ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு, அப்பயே வந்துட்டேன். உன்கிட்டயும் கதை சொல்லி இம்சம் பண்றா? எப்படி நீ தாங்குற? என்ன பண்றது? இங்க இருந்தா நம்ம கதை கண்டறாட வா போலாம். ஏய், என் அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த கதைக்கு யார கலாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும். தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான். ஊரை பத்தி எனக்கு சொல்லிருக்கான். அதான் ஒரு நாலு நாள் ஜாலியா இருந்து போலாம் வந்தேன். தம்பி, இந்த உங்க பில்லு. பில்லா? ஏங்க, இன்னும் நான் போட்டுருக்க துணியா இருக்கு, அதுக்குள்ள எப்படி லாட்டரி பில்லு வரும்? கிண்டலா? இப்ப நீங்க காப்பி சாப்பிட்டீங்களே, அதுக்கு பில்லு. என்னுடைய படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம், இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுட கூடாதுன்னு சொன்ன. தம்பி, செட்டி, தம்பி, செட்டி, தம்பி செட்டி பாபு கூட அடிக்கடி இதுதான் சொன்னான், உறவு விட்டுட கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாதிரி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். நீங்க என்ன? சும்மா வச்சிருக்கேன். ஒரு வேலை படிச்சு முடிச்சாச்சு முதலாளி. ஒரே லெட்டர் தான் இருக்கு. ஏன், அந்த ஒரு லெட்டரை படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும்? அது உங்க ஃபேமிலி மேட்டர். இருக்கட்டமே. தபாரியா, நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, என் குடும்பத்திலயும் ஒருத்தன். நீ தான் படிச்சாகணும். சரி சார். யார் எழுதிருக்காங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதிருக்காரு. நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். வெரி குட். ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா சார், இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான். வாட்? மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு புண் பார்க்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டியாமே? ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? வருஷம் பூரா விரதம் இருக்கிற
ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்கு பார்த்து வாய திறந்து பேசி காரியத்தை கெடுத்துறேன். இனிமே சம்மந்த பேச யார் வந்தாலும் சரி, நான் தான் பேசுவேன். நீ கம்னு ஊர்ல போட்டுக்கிட்டு கடை இல்லம்மா. நல்ல அப்பா நல்ல அம்மா பாவம் பெண்ணு.